திராவிடர் விடுதலைக் கழக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி வேலூரில் அந்த அமைப்பினர் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெரப்பேரி கிராமத்தில் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து ரேணுகா என்பவர் கட்டியுள்ள வீட்டை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ரேணுகா தரப்பினர் வழக்கு போட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தின் வேலூர் மாவட்ட தலைவர் திலீபனை தாக்கியுள்ளனர். உரிய நடவடிக்கை கோரி பானாவரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஆசிய ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசியவர், வரும் ஆகஸ்ட் மாதம் 3 முதல் 12 தேதி வரை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் ஆசிய ஹாக்கி போட்டிகள் நடைபெறும் என கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பாக்குடி பெரிய குளத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். வலை, கச்சா, பரி ஆகிய உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். கட்லா, ஜிலேபி, ஐரை, கெண்டை மீன்கள் ஏராளமாக சிக்கியதால் மகிழ்ச்சியடைந்த மக்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்று சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். RSS பேரணியில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியதாக கோவை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பொன்னைய ராஜபுரம் பகுதியில் நடந்த ஊர்வலத்தில் எச்சரிக்கையை மீறி சிலம்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் பொது இடத்தில் அச்சுறுத்தும் வகையிலான பயிற்சியில் ஈடுபட்டதாக RSS மாவட்ட தலைவர் சுகுமார், துணைத் தலைவர் குமார், செய்தி மக்கள் தொடர்பு நிர்வாகி விஜயகுமார், கோவை மாநகர செயலர் ஆகியோர் மீது வரைச்சிகால் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் 2 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். பஹ்ரைனில் வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த தனது மகனை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த தாய் ஒருவர் நன்றி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர்களிடம் பேசிய அவரது தாய் அரசுக்கு நன்றி கூறினார். December 7 ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கான். இப்ப இந்த 4 நாளைக்குள்ளதான் எனக்கு என் பையன் கிடைச்சேன். 4 நாளைக்கு முன்னாடி போய் நான் சின்ன பையனை பார்த்தேன். அவங்க தான் அமைச்சர்கிட்ட எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் என் பையனை மீட்டு கொடுத்துட்டாங்க. 10 நாளில் நான் உங்களுக்கு உங்கள் பையனை கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். நாங்கள் 4 நாளில் என் பையனை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சாங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மறுசீரமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதாஜீவன் அறிவித்தார். அரசு இல்ல குழந்தைகளை இத்திட்டத்தில் இணைத்தல் போன்ற சில மாற்றங்கள் செய்து கூடுதல் பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் மறுசீரமைப்பு இருக்கும் என்று அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு ஆள் சேர்க்கை முகாம் நடத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் கீதாஜீவன், அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கூடுதல் நிதியாக 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசின் திட்டங்கள் மற்றும் சேவைகளை இணைய வழியிலேயே பெறும் வகையில் செயலியுடன் புதிய இணையதள மாதிரி வடிவமைக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், நாட்டிலேயே தமிழ்நாட்டு மக்கள்தான் அதிக செல்பேசிகள் வைத்திருப்பதாக புள்ளி விவரம் உள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவு, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட அனைத்தும் இணைய வழியிலோ செல்பேசி செயலி மூலமாகவோ மக்களை சென்றடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் 267 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தீரன் சின்னமலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை வாழ்ந்த ஊரான ஈரோடு மாவட்டம் அறச்சலூர் அடுத்த ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கேரள மக்களின் விஷு பண்டிகையை முன்னிட்டு கோவையிலிருந்து சார்ஜாவுக்கு கடந்த ஒரு வாரத்தில் 14 காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து சார்ஜாவுக்கு வாரத்தில் 5 விமான சேவை இயக்கப்பட்டு வரும் நிலையில், மலையாள புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 7 கோவையிலிருந்து இயக்கப்பட்ட 5 விமான சேவையில் மொத்தம் 15 எடையிலான சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதில் 14 எடையிலான சரக்குகள் காய்கறிகள் ஆகும்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எந்த மாற்றமும் இன்றி சவரனுக்கு 45,200 ரூபாயாகவும் 1 கிராம் 5,650 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 81.60 ரூபாய்களாக உள்ளது. பங்கு சந்தைகளில் வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 520 புள்ளிகள் சரிந்து 59,911 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டின் நிப்டி 121 புள்ளிகள் குறைந்து 17,707 புள்ளிகளாக இருந்தது. பஞ்சாப் பதிண்டா ராணுவ மையத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வீரர்கள் உள்ளிட்ட 4 பேரை சுட்டுக் கொன்ற வழக்கில் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி அதிகாலையில் குர்தா அணிந்து ராணுவ மையத்துக்குள் புகுந்த ஒருவர் ராணுவ வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இந்த வழக்கில் கைதாகியுள்ள தேசாய் மோகன் என்ற ராணுவ வீரர் முன்விரோதம் காரணமாக 4 வீரர்களை சுட்டுக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கவிழ்க்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சதி செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜக 35 இடங்களில் வென்றால் மறு ஆண்டே திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இருக்காது என்று அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய அமைச்சர் ஆணவத்தின் உச்சத்தில் பேசியிருப்பதாக விமர்சித்துள்ளார். அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக செயல்படும் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 1.5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் இலவச மின்சார இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் திட்டங்களை முதலமைச்சர் அனுமதிப்பதில்லை என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை தந்திருக்கிறார். 1.5 ஆண்டு காலத்தில் 150,000 இலவச மின்சார இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்திருக்கிற தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள். இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. லண்டனில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்ட பென்னிக்விக் சிலை மூடப்படவில்லை என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் விளக்கம் அளித்துள்ளார். அந்த சிலை கருப்பு துணியால் மூடப்பட்டு இருப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு விளக்கம் அளித்த அமைச்சர், முல்லைப் பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களின் சிலை லண்டனில் தற்போது சிறந்த நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். பென்னிக்விக் சிலை 2 நாட்களுக்கு முன் மூடப்பட்டு இருப்பதாக தகவல் வந்த நிலையில் இவர் அதற்கான விளக்கத்தை அளித்துள்ளார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 11 பேர் ஏர் இண்டியா விமானம் மூலமாக தாயகம் திரும்பினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை புதுக்கோட்டை காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதை அடுத்து இலங்கை அரசிடம் இந்திய தூதரக அதிகாரிகள் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தனர். சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை நேரலை செய்யவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கொறடா SP வேலுமணி, எதிர்க்கட்சித் தலைவர் முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது அது நேரலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பென்னிக்விக் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பழனிசாமி பேசியதை நேரலை செய்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.